எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏ டு சி விளாக். உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாக என்னென்ன குக் பண்ணோம், இந்த டே ஃபுல்லாக வந்து நாங்கள் என்னென்ன சேட்டைகள் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து விளாக்ல கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிச்சிடலாம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. எங்கள் ஊரில் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வந்து குழந்தைகளுக்காக நிறைய கேம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹாப்பியாக எல்லோரும் விளையாண்டுட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு தேவையான ஏலக்காய் கொஞ்சம் சக்கரை வச்சு அதை வந்து இடிச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மியில் வந்து நுணுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் கேட்டோம், அதனால வந்து சரி வெள்ளத்தை இடிக்கலான்னு எங்கள் அம்மா இடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அதனால் வந்து ஒரே ஒரு கட்டி மட்டும் எடுத்துக்கிட்டோம். சக்கரை பொங்கல் பண்ணிக்கின்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். வெள்ளத்தை போட்டு வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பிடலாம். எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு எப்பயுமே நான் செய்கிற பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும். பொங்கல் செலிப்ரேஷனுக்கு என்ன செய்யலான்னு கேட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு காளான் பிரியாணி செய்ய சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஆசைகளுக்கு இணங்க காலையில் மற்றும் மதியம் சாப்பிட்றதுக்கு ரெண்டு வேலைக்கு தகுந்த அளவுக்கு பிரியாணி செஞ்சாச்சு. இந்த பிரியாணியோட ரெசிபியை நான் தனியாக அப்லோட் பண்ணுற பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பாயசம் ரெசிபி ரெடி ஆகிட்டு இருக்குது. பாயசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பால் பாய் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டோம். ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமேட்டு அந்த பாயசம் சேமியாக போட்டு நெய்யில் வறுத்து வச்ச முதிரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு சுகர் போட்டு கிளறி விட்டாச்சு. பாயசம் நல்லா கமகமாக ரெடி. பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக சூப்பராகவும் இருக்குது. ரியலாக டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னலாம் மீல் செஞ்சோங்கிறத காட்டுறேன். காளான் பிரியாணி, தயிர், பாயாசம், பருப்பு வடை, அதுலேயே குட்டி வடை, பொங்கல் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக போட்டு செஞ்சுருக்கோம். பட் இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா எங்கள் எல்லாத்துக்குமே பிரியாணி பாயாசமும் செய்யறதுக்கு நான் முழிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் உண்மையாக ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டு விட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா எங்களுக்கு வடை செஞ்சு வச்சுட்டாங்க. பருப்பு வடை, பருப்பு வடையும் உண்மையுமே அவ்வளோட்டு ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணி யாருக்கு பிடிச்சதோ பிடிக்கலையா, பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசி வேறு ஆகிடுச்சு. அன்றைக்கி அன் டைமில் தான் சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக அவனும் கரெக்ட் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. மதியம் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி ஓகே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாட்டி வீட்டுக்கு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். அதனால் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக ஜேசிபி வச்சு குழியை பறிச்சு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் தென்னம்பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியே டேரெக்டாக தண்ணி விடுறதுக்காக பைப் லைன் போடுறதுக்காக இதை பறிச்சு வச்சுருக்குறாங்களம்மா. இதை தான் நான் அந்த வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் பேக்ரவுண்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது. அந்த பாட்டுனால ஏதாவது காப்பிரைட் ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தினால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் எங்கள் தோட்டத்தோட வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மரம் அதில் வந்து காப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மரத்தை வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி வச்சுருக்கோம். இருந்தாலும் இதோட காப்பு வந்து குறையவே இல்லை. இப்போவே சீக்கிரமாக காப்புக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து ஹைப்ரிட் மரம் நல்லதா இல்லை நாட்டு மரம் நல்லதா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் விசிட்டிங்லாம் முடிச்சு பாட்டி வீட்டிலேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டயர்டாகி போச்சு. அதனால் நைட்டு வந்து ஒரு சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு கொத்தமல்லி சட்னியோடு எங்களோட டின்னரை வந்து முடிச்சுக்கிட்டோம். 2023 பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது.
இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இதே மாதிரி இன்னொரு விளாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.